செய்தலேத்ம் சீதலே செய்தலேத்ம் ஜெக்திதா சீதலேத்துவம் ஜெகத்தாத்திரி செய்தலா ஜெய் நமோ நமகாம் உலகம் ஜாபகம் தாமுளவாக்கலும் நிலைபுர்த்தலும் நிக்கலம் நீங்களா அழகில் காற்றுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேஸ்வரணாங்களே அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் அன்பர்களே இன்று பங்குனி முப்பது பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் இன்றைய தினம் நாகப்பட்டினத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய கீர்த்தி வாய்ந்து அம்பாளாக விளங்கக்கூடிய ஸ்ரீ நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் அண்மையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக சிறப்பு தொகுப்பை இன்றைய தினம் தரிசிக்க இருக்கின்றோம் நாகப்பட்டினத்தில் தோற்றம் கண்டு அருள் பாலித்து வரக்கூடிய பேசும் தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ நெல்லுக்கடை மகா மாரியம்மனுக்கு அண்மையில் திருமோண நட்சத்திரத்தோடு கூடியிருக்கக்கூடிய நாளில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது மாரியம்மனை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த அம்பாள் பெருமாளுடைய சகோதரி என்று குறிப்பிடுவார்கள் ஆகையினால் அந்த விஷ்ணுவிற்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய திருமோண நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது மிக மிக பொருத்தமுடையது அல்லவா அதாவது ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் தரிசித்தோம் என்று சொன்னாலே அதற்கு பலனை சொல்கின்ற பொழுது ஏறத்தாழ பனிரெண்டு ஆண்டுகள் நாம் பூஜை செய்த பலன் என்று குறிப்பிடுகின்றார்கள் சில நேரங்களில் நம்ம வீட்டில் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த பூஜை செய்ய முடியாத அந்த நேரத்தை அதை ஈடுகட்டுவதை போல ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் பனிரெண்டு ஆண்டுகள் பூஜை செய்த பலன் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதற்கடுத்ததாக எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகமானது நடத்தப்பட வேண்டும் என்பது அப்படி ஆகம சாஸ்திரம் விதியிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் ஒன்று வியாழவட்டம் என்று அதாவது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து புறப்பட்டு திரும்பவும் அந்த ராசியை வந்து அடைவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் ஆகையினால் அந்த குரு சஞ்சாரத்தை வைத்து இப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகமானது நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஆலயம் என்பதே நம்முடைய உடம்பை போன்றதுதான் தான் அதனால தான் திருமந்திரத்தில் மிக மிக அழகாக குறிப்பிட்டார் ஊன் உடம்பே பேர் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் தலை கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று ரொம்ப அழகாக நம்முடைய உடம்பை ஆலயத்தோடு ஒப்பிட்டு இருக்கின்றார் அதாவது நம்முடைய உடம்புலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க செல்லெல்லாம் இருக்குதுல்ல அந்த செல்லெல்லாம் பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை தான் உயிர் வாழும் அதற்கு பிறகு அது திரும்பவும் புதுப்பித்துக் கொள்கின்றது ஆகையினால் கோவிலுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருப்பது விஞ்ஞான அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மெய்ஞான உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக அந்த கும்பாபிஷேகத்தில் நடத்தப்படக்கூடிய கிரியைகள் அதாவது அந்த கும்பாபிஷேகத்தில் நடத்தப்படக்கூடிய சடங்குகள் ஆகியவை அனைத்தும் எப்படி என்று சொன்னால் விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மெய்ஞான உண்மைகள் அவை என்ன என்பதை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் நாகப்பட்டினம் ஸ்ரீ ஆலய மகா கும்பாபிஷேக சிறப்பு தொகுப்பை தரிசிப்போம் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ நெல்லுக்கடை மகா மாரிகமன் ஆலயத்தில் அண்மையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பு தொகுப்பை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் இந்த சொன்னாக்க மாரியம்மனுக்கு தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது அப்படி மூலஸ்தானத்தில் ஆரடி உயரத்தில் அம்பிகையானவள் தன்னுடைய இடதுகாலை மடித்து வலது காலை தொங்க விட்டு வீராசனத்தில் மேல் இரண்டு கைகளில் அப்படி பாசம் அங்குசம் ஆகியவற்றை கொண்டு கீழ் இரண்டு கைகளில் ஒன்றில் கத்தியும் மற்றொன்றில் கிண்ணத்தையும் வைத்து கொண்டு அற்புதமாக மந்தகாச பொன்னையோடு அருள் பாலித்து வருகின்றார் அவருக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறிய விக்கிரகமாக நெல்லுக்கடை மாரியம்மன் அருள் பாலித்து வருகின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மூலஸ்தானத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் அந்த அம்பிகைக்கு அருகிலேயே சிவபெருமானும் அருகிலேயே சிறிய அளவில் ஒரு விநாயகப் பெருமானும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் நாம் எப்பொழுது அந்த மூலஸ்தானத்தில் அம்பாள தரிசனம் அப்படி பிரகாரத்தை வலம் வருகின்றோம் நாம் அப்படியே கொடிமரத்திற்கு அருகில் திரும்பினோம் என்று சொன்னால் அங்கு செல்வ பிள்ளையார் என்று விநாயகப் பெருமான் ஒரு செல்ல குழந்தையாக அங்கு அருள்பாலித்து வருகின்றார் அந்த விநாயகப் பெருமானுடைய சன்னதிக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அம்மன் ஆலயம் கும்பாபிஷேகத்தோடு சேர்த்து அப்படி வெளியில் வரப்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சண்டிகேஸ்வரருக்கு சன்னதி இருக்கின்றது சாதாரணமாக அம்பாள் ஆலயங்களில் சண்டிகேஸ்வரருக்கு சன்னதி என்பது கிடையாது ஆனால் இங்கு இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மூலஸ்தானத்தில் அந்த மாரியம்மனுடைய சன்னதியில் சிவபெருமான் எழுந்துள்ள இருக்கின்ற காரணத்தினால் சிவபெருமான் இருந்தால் அங்கு சண்டிகேஸ்வரர் இருக்க வேண்டும் என்ற ஆகவ சாஸ்திரத்தின் அடிப்படையில் சண்டி இங்கு சன்னதியானது அமைந்திருக்கின்றது இப்படி நாம் ஆலயத்தை தரிசனம் செய்து கொண்டு அப்படி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த யாகசாலையில் நடைபெறக்கூடிய கிரியைகள் இந்த யாகசாலையில் பார்த்தீங்கன்னு முப்பத்தி மூன்று குண்டங்கள் அமைப்பு இங்கு யாகசாலையானது நடைபெற்றது ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து சிவாச்சாரியார்கள் திருக்கண்ணங்குடி பாலாமணி சிவாச்சாரியார் சர்வசாதகம் செய்ய அவர் தலைமையில் இவ்வளவு சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு ஓதுவா மூர்த்திகளும் பெருமளவில் கலந்து கொண்டு தேவாரம் திருவாசகம் போன்றவைகள் இசைக்க அப்படி அற்புதமாக இந்த மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் என்பதை எதற்காக என்று சொன்னால் ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நம்மை காப்பதற்காகத்தான் நமது இந்த உலகத்தை காப்பதற்காக தெய்வம் இந்த உலகத்தை காப்பதற்காக என்று சொல்கின்ற நேரத்தில் சாதாரணமாக பூமி பந்து அந்த மண்ணு உருண்டே இந்த உலகம் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது இருக்கின்றார்கள் அல்லவா ஆகையினால் இந்த ஜீவாத்மாக்களை உயிர் கூட்டங்களை காப்பாற்றுவதற்காக என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது உலகம் உய்ய என்று சொன்னால் உலகம் வாழை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து அந்த வார்த்தையானது சொல்லப்பட்டு எப்படி என்று சொன்னால் இந்த உலகம் என்பது எதனால் ஆக்கப்பட்டது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை என்று சொல்கின்ற நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை அது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் விரிவாக சிந்திப்போம் இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பரம்பரை அறங்காவலர்களாக திரு சுப்பிரமணியம் ரவி என்கிற வைத்தியலிங்கம் திரு நடராஜன் உள்ளிட்டோர் அமைந்திருக்கின்றார்கள் அதில் இப்பொழுது திரு ரவி என்கிற வைத்தியலிங்கம் அம்பாளுடைய பெருமையை கூறுவதை நாம் நாம் இப்பொழுது கேட்போம் நாகப்பட்டினத்தில் அன்ப வரக்கூடிய நெல்லக்கடை மாரியம்மனுக்கு நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பெருமாளுக்கான நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் திரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த அம்மன் பலருக்கும் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் விளங்குகிறது இத்திருக்கோயில் வழிபடும் குழந்தைகளுக்கு பாலார் நோய் போன்ற இனம் புரியாத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்கி வருகிறது மேலும் இந்த திருக்கோவிலில் அனைத்து மதத்தவர்களும் வந்து வணங்கி வழிபட்டு செல்வது பலரும் கண்கூடாக காணக்கூடிய ஒன்று ஆகையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ நெல்லுக்கடை மகா மாரியம்மன் ஆலயத்தில் அண்மையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக சிறப்பு தொகுப்பை நாம் இன்றைய தினம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது யாகசாலையில் பொதுவாக என்ன நடைபெறுகின்றது என்று சொன்னால் அதாவது சக்தி என்பது ஆகாசத்தில் இருக்கின்றது அந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படியே ஒளியினால் அந்த சக்தியை கீழே இறக்குகின்றார்கள் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அப்படியே காற்றினாலே கீழே இறக்கி அங்கு கீழே இருக்கக்கூடிய யாக குண்டம் அதில் அந்த சக்தியை எழுந்தருள செய்கின்றார்கள் அந்த யாகம் நடைபெற்று பூர்ணாகுதியானது நடைபெற்றதற்கு பிறகு என்ன செய்கின்றார்கள் என்றால் அதாவது சிவாச்சாரியார்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கரண்டி போன்ற அமைப்பு அதற்கு சுசுறுது என்று பெயர் அதனை எடுத்துக்கொண்டு நேராக அந்த யாகசாலை மேடையில் இருக்கக்கூடிய கலசங்கள் அதில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அதன் மீது அதனை வைப்பார்கள் அதாவது இப்போ என்ன ப்ராசஸ் நடைபெறுகின்றது என்று சொன்னால் அந்த யாக அக்னியில் இறங்கி இருக்கக்கூடிய சக்தியை மந்திரபூர்வமாக அப்படியே அங்கு யாகசாலை மேடையில் இருக்கக்கூடிய தீர்த்த கலசம் இருக்கின்றதல்லவா அந்த தீர்த்தத்திற்குள் அதனை அப்படியே அங்கு எழுந்துகொள்ள செய்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நாம் உன்னிப்பாக அங்கு கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் அந்த வேதியர்கள் சிவாச்சாரியார்கள் என்ன செய்வார்கள் தங்கள் கையில் பூக்களை எடுத்து அதனை அந்த யாக வேள்வி இரு நடைபெறக்கூடிய குண்டம் இருக்கின்றதல்லவா அதனை அப்படியே ஒரு சுற்று சுற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தியை அந்த மலரோடு சேர்த்து தங்கள் கைகளில் எடுத்து அந்த யாகசாலை மேடையில் இருக்கக்கூடிய கலசங்கள் மீது போடுவார்கள் என் அர்த்தம் பரிபூர்ணமாக இந்த சக்தியானது யாகசாலை மேடையில் இருக்கக்கூடிய கலசங்கள் அந்த தீர்த்தத்தம் அதில் அப்படியே செய்து விட்டார்கள் அடுத்து அன்பர்களே அந்த தீர்த்த கலசங்கள் எதற்கு அடையாளமாக இருக்கின்றன அதாவது கும்பாபிஷேகம் என்பதே எதற்கு என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிடுகின்ற பொழுது ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய மனித கூட்டம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சடங்கு என்று அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது உலகம் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டவன் மனிதன் இது எப்படி நம்மை வந்து அடைகின்றது என்பதை நாம் அடுத்த பகுதியில் விரிவாக சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் தரிசித்த நாகை ஸ்ரீ நெல்லுக்கடை மகா மாரியம்மனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று செய்து கொண்டோம் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாடிய நலம்